39 பாடல். மாவேல் ஜனனம். நமக்கு 7 பிறப்புகள் உள்ளன. திருவள்ளுவர் அழகாக குறிப்பிடுகிறார், எழுபிறப்பும் தீயவை தீண்டா படிபிறங்கா பண்புடை மக்கட்பெறின். ஒருமை கண் தாம் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்புடைத்து என்பது திருக்குறள். தேவர், மக்கள், விலங்கு, பறவை, ஊர்வன, நீர் வாழ்வன, தாவரம் என்று 7 வகை பிறவிகள். இந்த 7 வகை பிறவிகளுக்கு என்ன காரணம்? 3 ஆசைகள் காரணம். என்ன 3 ஆசைகள்? மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. இதை வேறு மாதிரியும் சொல்லலாம். வடமொழியில் ஏஷனா என்றால் பற்று என்று பொருள். தமிழில் இது ஏடனை எனப்படும். மக்கள் மேல் பற்று, மனைவி மேல் பற்று, செல்வத்தின் மேல் பற்று. மக்கள் மேல் பற்றை புத்திரேஷனை என்பார்கள், மனைவி மேல் பற்றை தாரேஷனை என்பார்கள், செல்வத்தின் மேல் பற்றை அர்த்தேஷனை என்பார்கள். இந்த மூவேடனை என்று முடியுமோ என்கிறார் அருணகிரியார். பிறவி பெருங்கடல், அங்கே 7 பிறவிகள். இவற்றுக்கு காரணம் இந்த 3 பற்றுக்கள். இந்த பற்றுக்கள் மாயையின் காரணமாக வந்து நம்மை விடாமல் பிடித்துக் கொள்கின்றன. முருகன் உலகத் தலைவன், குறவர் குலத்தில் வளர்ந்தவளும் மின்னல் கொடி போன்ற இடையை உடையவளுமான வள்ளி நாச்சியாருடைய தோள்களை தழுவும் தேவன், மங்களமானவனும் உயிர்களுக்கு சுகம் தருபவனும் ஆகிய சிவசங்கரனுக்கு பிரணவ பொருள் சொன்ன சிவகுருநாதன், அவனிடம், முருகா, இந்த உயிர்ப்பற்றும் பொருட்பற்றும் என்னை விட்டு என்று போகுவோ என்று கேட்கிறார் அருணகிரியார். ஓதுவித்த நாதர் கற்க ஓதுவித்த முனினான, ஓரெழுத்தில் 6 எழுத்தை ஓதுவித்த பெருமாளே என்பது திருக்கழுக்குன்ற திருப்புகழ். பாதி மதிநதி போது மணிசடை நாதனருளிய குருநாதா என்பது திருவேரகத் திருப்புகழ். அத்தகைய குருநாதன் முருகன், முற்றும் உணர்ந்து பற்றற்று நிற்பவன் சிவபெருமான். அந்த சிவபெருமானுக்கு உபதேசம் செய்வதால் அவருக்கு என்ன பயன்? முருகா, எனக்கு உபதேசம் செய், எனக்கு அருள் செய், மூவேடனை அகற்று என்று கேட்கிறார் அருணகிரி பெருமான். நோயுள்ளவனுக்குத்தானே மருந்து வேண்டும், வைத்தியநாதனுக்கு எதற்கு மருந்து என்று நினைக்க தூண்டுவது இப்பாடல். இந்த அனுபூதியை பக்தியோடு படித்தால் ஆசைகள் அகலும், ஆண்டவன் தோன்றுவான். மாவேல் சனனம் கடமாயை விடா மூவேடனையன்று முடில் தீடுமோ கோவே குரமில் கொடிதோள் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே.